हाय एवरीबॉडी वेलकम टू प्रियास अकाडमी नम्बर इनके पढ़ के पोरोना हिंदी ग्रामर तमिल पढ़ के पोरो ओके सर्वनाम सर्वनामना प्रोनाउन ऑलरेडी नम्बर वो पार्ट्स ऑफ स्पीच नाउन मुड़चो अड़ता सर्वनाम पार्ट्स ऑफ स्पीच सेकंड वो सर्वनाम ओके फर्स्ट इोड डेफिनेशन पढ़चल अदक अतने प्रकार एतने भेद पाक जो संख्या जो शब्द संख्या वर्ड संख्या के बदले अदक बदला उसी के अर्थ अदोड मीनिंग वर्दो उसे सर्वनाम कहते हैं अब इप्पोंदे एंद वर्ड संख्याक्कु बदलाग अदोड़े मीनिंगलिये वर्दो अदुदा सर्वनाम इप्पो ना सोल्लिरुक्केन ऑलरेडी उंगलुक्कु संख्यानां कन्फर्मा यारो पर्सनोड़े नेमु प्लेसोड़े नेमु थिंग्सोड़े नेमु फीलोड़े नेमुन सोल्लिरुक्केन सो इप्पो फॉर एग्जांपल राम अच्छा लड़का है अप्पडीना राम नल्ल पैयन वह अच्छा लड़का है अंद राम कु बदल वहन्रदु अदे मीनिंगल दा वरुदु एंद चेंजेसुम कडैयादु अदे मीनिंगल वरुम सो அப்ப நவுனுக்கு பதில் அதே மீனிங்கில் ஒரு வேர்டு வருதுன்னா அந்த வேர்டு தான் வந்து ப்ரோனவுன் சங்கியா சாரி சர்வநாம் ஓகேவா இப்போ இன்னொரு டெஃபினேஷன் இருக்குது இது நம்மளுக்கு நம்ம புரியறதுக்காக நான் ஓனாக எழுதினேன் இது வந்து நம்மளோட 100% டெஃபினேஷன் புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டெஃபினேஷன் சங்கியாக்கே பதிலே உசி அர்த்தமே பிரயுக்த் ஹோனே வாலா ஷப்து சர்வநாம் கெஹலாத்தாக சங்கியாக்கு பதிலாக அதே மீனிங்கில் யூஸ் ஆகக்கூடிய வரக்கூடிய வேர்டு தான் சர்வநாம் ஓகேங்களாங்க கிளியராக சங்கியானா இப்போ சர்வநாம்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு சங்கியானா நவுன் ப்ரோனவுன்னா நவுனுக்கு பதிலாக அதே மீனிங்கில் வர வேர்டு சர்வநாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து கிராமர்ஸ் எல்லாம் பை ஹார்ட் பண்ணியெல்லாம் தயவுசெய்து படிக்காதீங்க இன்ட்ரெஸ்டிங்காக படிங்க ஏன்னா இதெல்லாம் லைஃப் லாங் நம்ம கூட வரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம படிச்சுட்டு நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் மேபி கிளாஸஸ் எடுப்போம் அது எப்படி வேணால் வரும் ஸோ இது வந்து ஒரு ஐயோ டெஃபினேஷன் படித்தவனும் இது சப்டிவிஷன் அப்படி மெமரி பண்ணுற மாதிரி வேண்டாம் எல்லாமே அழகாக சிம்பிளாக ஜாலியாகவே படிக்கலாம் கிராமர் ஸோ எனக்கெல்லாம் கிராமர் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் அதேமாதிரி படிங்க ஸோ இப்போ நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 நேம்ஸ் எடுத்தேன் அதில் நான் இன்றைக்கி செகண்ட் எடுக்கிறேன் சர்வநாம் சர்வநாம்னா புரிஞ்சுட்டாங்க ஸோ டெஃபினேஷன் கிளியராங்க ஓகேங்க வாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உதாரன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள்னா மை நான் இப்போ மேரா நாம் பிரியா ஹே நான் ஃபஸ்ட் இன்ட்ரோ பண்ணிட்டேன் அது மேரான்றது கூட என்னது சர்வநாம் மை நான் மே பிரியா ஹூ மேரா நாம் பிரியா ஹே அதுக்கு அடுத்து வந்து மே பிரியா ஹூ ஸோ ஒன்ஸ் இந்த நேம் வந்ததுக்கு அடுத்து அதே மீனிங்கில் மை ஹம்னா வி எல்லாம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்வநாம் தும் யூ ஆப் நீங்கள் வஹ அவன் எஹ இவன் வஹ எஹன்றது திஸ் எஹன்னா திஸ் வஹன்னா தெட் திஸ்ஸுன்றது நம்ம வந்து பொருளுக்கும் குறிக்கும் மனுஷனுக்கும் குறிக்கும் மிருகங்களுக்கும் சொல்லுவோம் நம்ம அதேமாரி வஹன்றது தூரமாக இருக்கிற பொருள் தெட்டுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தா இங்கிலீஷில் அதேமாரி வஹன் வந்து பாய் கேர்ள் பொருள் திங்ஸு அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து எஹ வஹ வரும் வே தே ஏ தீஸ் கோயி யாரோ குச் கொஞ்சம் அப்னா நம்மளுடைய ஸ்வயம் நான் நானே அப்படின்றது இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொடுத்த சர்வநாமோட எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம சர்வநாம டைப்ஸ் பார்ப்போம் சர்வநாமோட டைப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க நான் உங்களுக்கு வந்து சர்வநாமோட டெஃபினேஷன் சொல்லிட்டேன் இப்போ சர்வநாமோட டைப்ஸ் 6 டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து புருஷ்வாச்சக் சர்வநாம் நிச்சயவாச்சக் சர்வநாம் அநிச்சயவாச்சக் சர்வநாம் பிரஷ்னவாச்சக் சர்வநாம் சம்பந்தவாச்சக் சர்வநாம் நிஜ்வாச்சக் சர்வநாம் ஒன்றொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாமா வாங்க புருஷ்வாச்சக் சர்வநாம்னா யார் பற்றி பேசுகிறோமோ யார் பற்றி எழுதுகிறோமோ இந்த ரெண்டு விஷயத்தில் யார் பற்றி நம்ம செய்கிறோமோ அவங்கெல்லாம் வந்து அப்புறம் யார்கிட்ட சொல்கிறோமோ யார் கேட்குறாங்களோ யார் படிக்கிறாங்களோ எழுதுகிறாங்களோ எல்லாமே வந்து புருஷ்வாச்சக் சர்வநாம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா ப்ரோனவுன் அது என்னதுன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ புருஷ்வாச்சக்னா இதுதான் பேசுகிறவன் போல்னேவாலா சுன்னேவாலா லிக்னேவாலா பட்னேவாலா இந்த எல்லா வாலையங்கள்லாம் என்ன வரணும்
அவங்கவுங்க யார் யார் பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, யார் எழுதுகிறாங்க, யார் படிக்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபஸ்ட்டு பர்சன் வந்து உத்தம் புருஷ் ஹிந்தியில் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மை ஹம், இது வந்து ஃபஸ்ட்டு பர்சனுக்காக வருது. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் எழுதுகிறாரோ இல்லை பேசுகிறாங்களோ அது செகண்ட் பர்சன் கேட்பாங்க பார்த்தீங்களா. சுன்னேவாலா போல்னேவாலா சுன்னேவாலா. ஸோ லிக்னேவாலா படனேவாலா, இதுதான் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன். ஸோ ஃபஸ்ட் பர்சனில் நான் பேசுகிறேன், நான் படிக்கிறேன், நான் எழுதுகிறேன். மை பாட் லிக்தா ஹூம், ஹம் பாட் லிக்தே ஹேன். மத்திய புருஷ் செகண்ட் பர்சன், தும் சுன்தே ஹோ, தும் படுத்தே ஹோ, ஆப் படுத்தே ஹேன், ஆப் சுன்தே ஹேன். நான் இதே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், கிளியராகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் செகண்ட் பர்சன் கூட பேசலாம், இல்லைனா ஃபஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் கூட பேசலாம். ஹிந்தி இங்கிலீஷில் இது தேர்ட் பர்சன் நம்ம சொல்லுவோம். எழுதிடுவா, ஃபஸ்ட் பர்சன் வேறு ஸ்கெட்சில் எதுவா வேண்டாம். ஓகேங்க. ஸோ தேர்ட் பர்சன்னா அந்நிய புருஷ். ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, வஹ யஹ. ஸோ அவன், இவன், இவங்க, அவங்க, அதுதான் ஹிந்தியில் வஹ நா தெட்டு, எஹ நா திஸ், வே நா தோஸ், ஏ நா தீஸ். ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தமிழ், தேர்ட் பர்சன் படிச்சிருக்கோம் இங்கிலீஷில். இது ஹிந்தியில் சொல்வோம், அவ்வளோதாங்க. ஸோ புருஷ் வாச்சக் நல்லா புரிஞ்சுதாங்க. புருஷ் வாச்சக்கில் யார் பேசுகிறாங்களோ, யார்கிட்ட பேசுகிறாங்களோ, யார் எழுதுகிறாங்களோ, யார் படிக்கிறாங்களோ, யார் கூட பேசுகிறாங்கன்றது எல்லாமே எல்லாமே புருஷ் வாச்சக் சங்கியா. நெக்ஸ்ட் நிச்சயவாச்சக் சர்வநாம் அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்லக்கூடியது, ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறது, பக்கா அப்படின்றது. நிச்சயவாச்சக்னா இந்த மார்க்கர் என்னுடையது, ஏ மார்க்கர் மேரா ஹே அப்படின்னு சொல்கிறது தான் இது. வஹ மேரி கிதாப் ஹே, அது என்னுடைய புக். வே மேரே தோஸ்த் ஹே, அவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட். தீஸ் ஏ மேரி சஹேலியாக, இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம், இந்த புக் கன்ஃபார்ம், இந்த மார்க்கர் கன்ஃபார்ம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்மான விஷயம். ஸோ எது நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மோ, நிச்சயவாச்சக் சரணம் எஹ வஹ வே ஏ. ஓகேங்களாங்க. ஓகே வாங்க நெக்ஸ்ட். ஆ நிச்சய் வாச்சக், இந்த ஆ இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் என்னதுன்னா கன்ஃபார்மாக இல்லைன்றது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ ஆ நிச்சய் வாச்சக்னா கன்ஃபார்மாக கிடையாது. ஸோ அப்போ நம்ம கன்ஃபார்மாக இல்லாத விஷயத்துக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கோயி, குச்சு, தோடா அப்படின்னுவோம். ஸோ இப்போ கோயினா, கல் கோயி மேரே கர் ஆயா தா, நேற்று யாரோ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நான் கன்ஃபார்மாக சொல்ல, ராம் தான் வந்தா, ரஹீம் தான் வந்தா, சீதா வந்தா, நான் சொல்லலை. ஸோ டவுட்டாக சொல்லக்கூடியதெல்லாம் கோயி. குச் குச் ஃபல் தீஜியே, இப்போ நான் கடைக்காரங்கிட்ட போயிட்டு குச் ஃபல் தீஜியேன்னு நான் கேட்டேன்னா கொஞ்சம் ஃப்ரூட் கொடுங்க, அவன் எவ்வளோ எடுத்து கொடுப்பான், அவர் என்ன பண்ணுவார், ஃபைவ் கொடுப்பாரா, டென் கொடுப்பாரா, டென் டுவெண்ட்டி கொடுப்பாரா, அவருக்கே கன்ஃபியூஷன்ஸ். அதேமாதிரி கன்ஃபியூஷன்ஸ் அதில் இடத்துல நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியாத இடத்துல ஆ நிச்சய் வாச்சக் சர்வநாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிரஷ்ன வாச்சக், கேள்வியாக கேட்கக்கூடிய வேர்ட்ஸ் அது சர்வநாமாக இருக்கிறது. எதுன்னா பிரஷ்னவாச்சக் சர்வநாம் எதுன்னா கவுன், கியா, கிஸ் அப்படின்றது. இப்போ கவுனுக்கு நான் சென்ட்ரு சொல்கிறேன், தும் கோன் ஹோ, தும் கோன் ஹோ, ஹூ ஆர் யூ, அதில் கவுன் வந்துச்சா, கியா, துமாரா நாம் கியா ஹே, துமாரே பிதாஜி கா நாம் கியா ஹே, உங்கள் அப்பா பேர் என்ன, உன் பேர் என்ன, ஆசே. இதேமாரி கேள்வியாக இந்த மோஸ்ட்லி இதிலலாம் என்ன வரும், கேள்வியாக வரும். கேள்வியாக கேட்குற வேர்ட்ஸ் எல்லாம் பிரஷ்னவாச்சக் சரணம். ஓகேங்களா வாங்க. சம்பந்த், சம்பந்தனாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, ஒரு இன்னும் ஒரு வேர்டு வந்து இன்னொரு வேர்டோட அது லிங்க் பண்ணி சம்பந்த காமிக்கக்கூடியது. ஸோ சம்பந்த் வாச்சக் சரணம் எதுன்னா ஜோ வஹ, லிங்கிங்காக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜோ கல் ஆயா தா, நேற்று ஒருத்தர் வந்தார்ல, வஹ மேரா பாய் ஹே. ஜோ வந்துடுச்சு, வஹுன்னு வந்துச்சு, ஜோ கல் ஆயா தா, வஹ மேரா பாய் ஹே, நேற்று யார் வந்தாரோ அவங்க வந்து என்னோடய பிரதர். ஓகேங்களா. ஜோ கல் ஆப்னே தேக்கா தா, வஹ மேரா பிக்சர் ஹே, நேற்று நீங்கள் எதை பார்த்தீங்களோ அந்த பிக்சர் என்னுடையது. ஓகேங்களா. ஸோ புரியுது அவங்களுக்கு. இதேமாரி லிங்க்டாக வரும், இது தனியாக தனியாக வராது, ரெண்டு லிங்க்டாக வர்றதுனால லிங்கிங் வேர்டான்றனால சம்பந்த் வாச்சக் சரணம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நிஜ் வாச்சக், நிஜ்ன்னு என்னதுன்னா நிஜ்ன்றது வந்து தனக்கு, மை செல்ஃப் அப்படின்ற வேர்டு ஹிந்தியில்.
So, this is Nijvachak Sarvanam. Aap, Khud, Swayam. Aungonga vela, aungle sayino. Sabhi ko apna kam, khud hi karna chahiye. Larko aungonga vela, tana sayino. Apna kam, swayam karo. Ungloda vela, neengle sayinge. Aap, apna kam kijiye. Neenge, unga vela sayinge. Idu periyunga nammaloda periyungala irukkatayum, konja respected solradhukku. Okayla? Oralo clear a purinjidanga? Purinjirukom, confirm a? So, திருப்பி ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருவா. சர்வநாமம்னா என்னது? சர்வநாமம்னா எந்த நவுன் வேர்டுக்கு பதிலாக அதே மீனிங்கில் வர்ற வேர்டு சர்வநாம். நவுன் சொல்லியிருக்கோம், அந்த நவுனுக்கு பதிலாக அதே மீனிங்கில் வர்ற வேர்டு எல்லாமே என்னதுன்னா சர்வநாம். இங்கிலீஷில் ப்ரோனவுன். ஸோ ப்ரோனவுனுக்கு 6 டைப்ஸ் இருக்குது. புருஷ்வாச்சக் சர்வநாம், நிச்சயவாச்சக் சர்வநாம், அநிச்சயவாச்சக் சர்வநாம், பிரஷ்னவாச்சக் சர்வநாம், சம்பந்தவாச்சக் சர்வநாம், நிஜ்வாச்சக் சர்வநாம். ஓகேங்களா? புரிஞ்சுதாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்னோடய வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கோம் கன்ஃபார்மாக. பிடிச்சிருந்தா கன்ஃபார்மாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷனை கன்ஃபார்மாக பண்ணுங்கள். ஏன்னா சில டைமில் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரலன்றது எனக்கு ஃபோனில் சொல்கிறாங்க, மெசேஜ் சொல்கிறாங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ்.